Welcome to the underwater world. Say hello to sharks, rays, octopuses, and many other exotic marine creatures across five aquatic habitats, from the rainforest to the deep ocean. Presenting VGP Marine Kingdom ECR Chennai, India's first walk-through tunnel aquarium. Visit vgpmarinekingdom.in to book tickets today. ஒரு பத்திரிகையின் ஆசிரியரால் என்ன செய்து விட முடியும்? பத்திரிகையை திறம்பட நடத்தலாம், மக்களின் குரலாக தினசரி ஒலிக்கலாம், அதை தவிர்த்து என்ன செய்ய முடியும் என்ற கேள்விக்கு வரலாற்று ஆய்வாளராக, நாணயவியல் நிபுணராக, எழுத்தாளராக, ஆய்வறிஞராக, சமூக துண்டனாக என பல பரிமாணங்களில் திகழ முடியும் என்பதை தன் வாழ்க்கையால் உணர்த்தியவர்தான் தினமலரின் ஆசிரியராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி. தினமலர் இதழின் நிறுவனர் டிவி ராமசுப்பையர் கிருஷ்ணம்மாள் தம்பதிக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர்தான் இரா கிருஷ்ணமூர்த்தி. 1933 ஜனவரி மாதம் 18 நாள் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின், இப்போதைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் நாகர்கோவில் அருகே இருக்கும் வடிவீஸ்வரம் கிராமத்தில் பிறந்த இவர் தன் பள்ளி படிப்பை நாகர்கோவில் சேது லட்சுமிபாய் பள்ளியிலும் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியிலும் முடித்தார். அதன் பிறகு உயர்கல்விக்காக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அதைத் தொடர்ந்து சென்னை பல்கலைக்கழகத்திலும் தனது முதுகலை படிப்பை முடித்தார். உயர்கல்விக்கு பிறகு தனது தந்தையின் தினமலர் நாளிதழில் பணியில் சேர்ந்தார். பத்திரிகை துறையில் அடியெடுத்து வைத்ததும் சமூகத்தை நோக்கி தன் பார்வையை திருப்பினார். சமூகத்தின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த இவர் அதை வைத்தே ஆசிரியர் குழுவோடு விவாதிப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். தகுதி வாய்ந்த நபர் எந்த பிரிவில் இருந்தாலும் அவரை கண்டுபிடித்து ஆசிரியர் குழுவில் பணியமர்த்தியது தினமலர் இதழின் செய்தி பிரிவை சிறப்பாக நிர்வகிக்க உதவியது. தமிழில் தந்தை பெரியார் அறிமுகப்படுத்திய தமிழ் எழுத்து சீர்திருத்த முறையை தினமலர் நாளிதழில் அமல்படுத்தினார். இந்த எழுத்து முறையில் 1966 ஒரு பத்தி செய்தியை அச்சு கோர்த்து முதன்முறையாக தினமலர் திருச்சி பதிப்பில் வெளியிட்டார். இதுதான் தமிழில் அதிகாரப்பூர்வமாக வெளியான முதல் எழுத்து சீர்திருத்தம். அதன் பிறகுதான் பிற நாளிதழ்களும் தமிழக அரசின் குறிப்புகளும் சீர்திருத்தப்பட்ட எழுத்துக்களை பயன்படுத்த தொடங்கின. திருச்சி, சென்னை, மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர், புதுச்சேரி, வேலூர், நாகர்கோவில் நகரங்களில் தினமலர் நாளிதழின் பதிப்புகள் துவங்கவும் இவர்தான் காரணமாக இருந்தார். தினமலரின் ஆசிரியர் பொறுப்பு என்பதற்கும் அப்பால் தமிழ் மன்னர்கள் மீதும் கிருஷ்ணமூர்த்திக்கு தீரா காதல் உண்டு. மன்னர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களை கண்டறிந்து ஆய்வு செய்வது இவரது வழக்கமாகவே மாறிப்போனது. அது தொடர்பாக பல நூல்களையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார். பாண்டிய மன்னன் பெருவழுதி வெளியிட்ட நாணயம்தான் தமிழர் வரலாற்றிலிருந்து முதலில் கிடைத்த சங்ககால நாணயம். இது தொடர்பாக 1985 காசி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் நடந்த அகில இந்திய நாணயவியல் மாநாட்டில் கலந்து கொண்டு ஆய்வு கட்டுரையும் எழுதி அதை மாநாட்டிலேயே வாசித்தார். இந்த கட்டுரை அகில இந்திய நாணயவியல் சங்கத்தின் ஆய்விதழில் வெளியிடப்பட்டது. சங்க காலத்தில் ஆண்ட சேர மன்னர் மாக்கோதை வெளியிட்ட நாணயத்தையும் இவர்தான் கண்டுபிடித்தார். இந்திய வரலாற்றையே திருப்பி போட்ட ஆய்வான கிரேக்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருந்த வணிக தொடர்பை உலகுக்கு பறைசாற்றிய நாணயத்தையும் இவர்தான் கண்டறிந்தார். திரேஸ், தெசலி, கிரீட் பகுதியில் உருவாக்கிய நாணயங்களை தமிழகத்தில் கண்டெடுத்து அந்த நாணயங்களை ஆராய்ந்து தமிழ் பகுதியில் கிரேக்கர்களின் வாணிப தொடர்பையும் அதன் காலத்தையும் இவர் வரலாற்று ரீதியாக நிரூபித்து அறிக்கை வெளியிட்டார். தமிழ் செம்மொழி என்ற தகுதியை பெற முக்கிய சேவையாற்றியதற்காக இந்திய அரசு 2012-2013 தொல்காப்பியர் விருது வழங்கும் ஆணையை வெளியிட்டது. இந்த விருதை முனைவர் தினமலர் இரா கிருஷ்ணமூர்த்திக்கு வழங்கும் விழா 2015 டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. அப்போதைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி விருதையும் பாராட்டு பத்திரத்தையும் அவருக்கு வழங்கி கௌரவித்தார். மேலும் கணினி தமிழுக்கு ஆற்றிய பணிகளை பாராட்டி கணினி தமிழ்ச்சங்கம் 2005 கணினி தமிழ் விருது வழங்கி கௌரவித்து பாராட்டியது. இதழியல் மட்டுமின்றி நாணயவியல், சமூக தொண்டு என பல தளங்களிலும் ஈடுபாட்டோடு செயல்பட்ட இரா கிருஷ்ணமூர்த்திக்கு தமிழக அரசு மட்டுமின்றி இந்திய அளவிலும் உலக அளவிலும் பல பல்கலைக்கழகங்கள், அரசுகள் விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கின்றன. நாணயவியலில் இவர் செய்த புரட்சியை கௌரவிக்கும் வகையில் மும்பை பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை
இவரது நூலை தனது பாடத்திட்டத்தில் சேர்த்து கொண்டது. 2013 முதுகலை வரலாற்று பாடத்திட்டத்தை மாற்றியமைத்து முனைவர் இரா கிருஷ்ணமூர்த்தி எழுதிய சங்ககால தமிழ் நாணயங்கள் என்ற ஆங்கில நூலை பார்வை நூலாக சேர்த்து கௌரவித்தது. தமிழ்நாட்டில் கிடைத்த பழமையான நாணயங்கள் மற்றும் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் தொடர்பாக இவர் 19 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவற்றில் பல இந்திய பல்கலைக்கழகங்களில் பழங்கால வரலாறு மற்றும் தொல்லியல் துறை பாடத்திட்டங்களில் பார்வை புத்தகமாக மதிப்பிட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. சங்க காலத்தில் ஆட்சி செய்த சோழ மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்களை ஆய்வு செய்து சங்ககால சோழர் நாணயங்கள் என்ற தலைப்பில் இவர் வெளியிட்ட நூலுக்கு 1988 தமிழ்நாட்டு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சிறந்த நூலுக்கான விருதை வழங்கியது. சங்க காலத்தில் வாழ்ந்த பாண்டிய மன்னர் பெருவழுதி நாணயங்களை ஆய்வு செய்த கிருஷ்ணமூர்த்தி பாண்டியர் பெருவழுதி நாணயங்கள் என்ற வரலாற்று சிறப்புமிக்க நூலை வெளியிட்டார். இந்த நூலை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் சிறந்த வரலாற்று ஆய்வு நூலாக தேர்வு செய்ததோடு பரிசு வழங்கியும் கௌரவித்தது. இது மட்டுமில்லாமல் KNG கலைக்கல்லூரியில் வரலாற்றுத்துறை, வாரணாசியில் உள்ள இந்திய நாணயவியல் சங்கம் ஆகியவையும் இவருக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்திருக்கின்றன. இந்திய நாணயவியல் சங்கம் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் 1995 ஒரு கருத்தரங்கு நடத்தி அதில் இவருக்கு தேசிகாச்சாரி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. லண்டனில் உள்ள உலக புகழ்பெற்ற ராயல் நாணயவியல் கழகம் 1997 கிருஷ்ணமூர்த்திக்கு கௌரவ உறுப்பினர், அதாவது ஃபெல்லோ ஆஃப் ராயல் நியூமிஸ்மேட்டிக் சொசைட்டி என்ற உயரிய தகுதியையும் அளித்தது. திருச்சிராப்பள்ளி நாணயவியல் ஆய்வுக் கழகம் 1999 நாணயவியல் ஆய்வு செம்மல் என்ற பட்டத்தையும் வழங்கியது. கிருஷ்ணமூர்த்தியின் இதழியல் தொண்டுகளை பாராட்டி 2000 மெட்ராஸ் தெலுங்கு அகாடமி என்னும் அமைப்பு யுகாதி புரஸ்கார் 2000 என்ற விருதை வழங்கி கௌரவித்தது. தன் வாழ்க்கை பிறருக்கும் பயன்பட வேண்டும் என்று எண்ணி அதை தன் வாழ்க்கையாகவே மாற்றிக்கொண்டவர் கிருஷ்ணமூர்த்தி. கல்வி நிறுவனங்கள், ஏழை மாணவ மாணவியர் மற்றும் அறிஞர்கள் என இவரது கொடை பண்பால் பயன்பெற்றவர்கள் ஏராளம். கொத்தடிமையாக இருந்து மீட்கப்பட்ட இருளர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் சிலவற்றை காஞ்சிபுரம் அருகே கீழ்கதிர்பூர் என்ற கிராமத்தில் குடியேற்றியது தமிழ்நாடு அரசு. அவர்கள் மறுவாழ்வு பெற நிலமும் ஒதுக்கப்பட்டது. அந்த இடத்தில் சிறிய அளவிலான படிப்பகம் ஒன்றை அமைத்து சேவை செய்கிறது காஞ்சி மக்கள் மன்றம் என்னும் சேவை அமைப்பு. அந்த படிப்பகம் துவங்குவதற்கான பொருள் உதவிகளை செய்து ஊக்குவித்தவர்தான் இந்த இரா கிருஷ்ணமூர்த்தி. தமிழ்நாட்டில் கிராமப்புற மாணவர்களுக்கு உயர்கல்வியில் என்ன படிக்கலாம், எப்படி படிப்புகளை தேர்வு செய்யலாம் என்ற சந்தேகத்துக்கு விடையளிக்கும் விதமாக ஆண்டுதோறும் தினமலர் நாளிதழ் ஜெயித்து காட்டுவோம் எனும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. இதை 1998 முதன் முதலில் தொடங்கி வைத்தவர் இவர்தான் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. தினமலரின் இந்த நிகழ்வில் இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் 2007 மற்றும் 2012 ஆகிய ஆண்டுகளில் கலந்து கொண்டு சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவர்களிடையே உரையாற்றி இருக்கிறார். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனால் பல்கலைக்கழகத்தில் இதழியல் படிப்புக்கு என தனித்துறை உள்ளது. இந்த துறைக்கென தனி அரங்குகள் இல்லாமலும் போதுமான கட்டமைப்பு வசதிகள் இல்லாமலும் இருந்தன. இதை அறிந்து கொண்ட கிருஷ்ணமூர்த்தி போதிய வசதிகளோடு தேவையான கட்டடத்தை பெரும் பொருட்செலவில் கட்டி கொடுத்தார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பல்கலைக்கழக நிர்வாகம் அந்த அரங்குக்கு ராம சுப்பையர் கிருஷ்ணமூர்த்தி ஊடக கூடம் என பெயர் சூட்டியது. பின்னாளில் இக்கட்டடத்தின் விரிவாக்கத்துக்கு ஆன செலவில் 50% அரசோடு பகிர்ந்து கொண்டார். இது தவிர தமிழ் எழுத்து சீர்திருத்தம், சேரநாட்டில் தமிழ் வட்டெழுத்து, பிற்கால தமிழ் வட்டெழுத்து, சங்ககால சோழர் நாணயங்கள், பாண்டியர் பெருவழுதி நாணயங்கள் உள்ளிட்ட தமிழ் நூல்களையும் சங்கம் ஏஜ் தமிழ் காயின்ஸ், சைனீஸ் காயின்ஸ் இன் தமிழ்நாடு, லேட் ரோமன் காப்பர் காயின்ஸ் ஃப்ரம் சவுத் இந்தியா, ஏன்ஷியன்ட் கிரீக் அண்ட் ஃபொனிஷியன் காயின்ஸ் ஃப்ரம் கரூர் உள்ளிட்ட ஆங்கில நூல்களையும் எழுதியிருக்கிறார். இது மட்டுமின்றி நாணயங்கள் தொடர்பாக 50 ஆய்வு கட்டுரைகளையும் வெளியிட்டிருக்கிறார். முனைவர் இரா கிருஷ்ணமூர்த்தியின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் அவரது வாழ்க்கை வரலாற்றையும் தொகுத்து சங்ககால நாணயவியலின் தந்தை என்ற தலைப்பில் வாழ்க்கை வரலாற்று நூலாக எழுதியிருக்கிறார் முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன்.
தினமலர் நாளிதழின் ஆசிரியராக 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த கிருஷ்ணமூர்த்தி சாமானிய மக்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைகளை செய்தியாக்கி அவற்றை அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று தீர்த்து வைத்த வரலாறுகள் நிறைய இருக்கின்றன. 2017 வரை தினமலர் நாளிதழின் ஆசிரியராக இருந்த இவர் கடந்த சில மாதமாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்தார். இந்த சூழலில் 2021 மார்ச் 4 அவரது உயிர் பிரிந்தது. ஒரு நாளிதழின் ஆசிரியருக்கு இதழ் நடத்துவது மட்டும் வேலையல்ல, அவருக்கு சமூகத்தின் நலனிலும் அக்கறை இருக்க வேண்டும் என்பதை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டியவர்தான் இந்த கிருஷ்ணமூர்த்தி. அவர் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற நூல்களும் அவர் செய்த துண்டுகளும் 100 ஆண்டு கடந்தும் அவர் பெயர் சொல்லும்.